शक्ति को मैं श्रद्धापूर्वक प्रणाम करता हूं। मैं यहां विराजमान जलगंडेश्वर शिव और भगवान मुरुगन के चरणों में नमन करता हूं। ब्रिटिश रूल के खिलाफ इस धरती पर बहुत बड़ी क्रांति हुई थी और वही वेलूर फोर्ट और वेलूर की धरती एक बार फिर हिस्ट्री बनते देख रही है। बीजेपी और एनडीए को तमिलनाडु में अपार जन समर्थन मिल रहा है। पूरा तमिलनाडु कह रहा है एक बार फिर। நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்திலே, அதுவும் துணிச்சலுக்கு பெயர் போன வீரத்திற்கு பெயர் போன இந்த வேலூர் நகரத்திலே நான் தலைவணங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வர சிவனை வணங்கி, முருகப்பெருமானை, கடவுள் முருகப்பெருமானை வணங்கி, அவர் பாதங்களை தொட்டு நான் மீண்டும் ஒருவரை எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட்டுள்ளது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காணப்போகிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் மோடி அரசு, மீண்டும். சாத்தியம் ஹமே மில்கர் இஸ் 21st செஞ்சுரி மே அப்னே பாரத் கோ அப்னே தமிழ்நாடு கோ விக்சித் பனானா ஹை. பீதே 10 வர்ஷோ மே एनडीए की सेंट्रल गवर्नमेंट ने डेवलप भारत की फाउंडेशन तैयार की है। आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता था। हमारी इकोनॉमी वीक थी, देश में बिग या स्मॉल डिसीजंस ही नहीं होते थे, केवल स्कैम्स की खबरें आती थी। जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम। भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था। நண்பர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜன கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமர் தயார் செய்து வைத்திருக்கின்றது. ஆனால் 2014 முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் நடக்கிற மோசடிகள், இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள், இதை பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்துகின்ற நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது. வஹி பாரத் ஆஜ்
दुनिया की एक ताकत बन करके उभर रहा है और मुझे खुशी है कि इसमें तमिलनाडु की बड़ी भूमिका रही है। भारत को स्पेस सेक्टर में आगे ले जाने में तमिलनाडु का बहुत बड़ा कंट्रीब्यूशन रहा है। भारत को मैन्युफैक्चरिंग में आगे ले जाने में तमिलनाडु का हार्ड वर्क रहा है। मुझे विश्वास है तमिलनाडु में बन रहा डिफेंस कॉरिडोर इस राज्य को नई ऊंचाई पर ले जाएगा। तमिलनाडु के युवाओं के टैलेंट ने भारत के इकोसिस्टम को भी मजबूती दी है। இந்தியா இன்றைக்கு உலகத்தின் வல்லரசாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மேலும் தமிழகம் இதற்காக வல்லரசாக மாறுவதில் தமிழகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. விண்வெளி துறையிலே இந்தியாவை முன்னெடுத்து கொண்டு செல்வதில் தமிழகம் மிகப்பெரிய பங்கை வகித்து வந்து கொண்டிருக்கின்றது. உற்பத்தியிலே இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதில் தமிழகம் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றது பெரியோர்களே. அதே போல தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற இராணுவ பாதுகாப்பு உற்பத்தி மையங்கள், அதன் மூலமாக பாதுகாப்பு துறையிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக தளவாடங்கள் உற்பத்தி செய்வதன் மூலமாக தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.